ஆதிதேவ ஜகதேக சரண்யமூர்த்தே ஸ்ரீமன்னனந்தருளாயிருந்தே. என் தம்பி கோபி பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணுங்க, அவனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். கோபியோட நட்சத்திரம் உத்தராடம், சிந்தாமணி கோத்திரம். கோபி வல்லியா? ராத்திரி பூரா ஒர்க்ஷாப்ல ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னான், இப்ப வந்துருவா. ஐயா என்னங்க சார், வண்டியை ரெடி பண்ணிட்டாரா? ரெடி பண்ற, எடுத்துட்டு போங்க. சாவிங்க வண்டியில இருக்குங்க. வெரி குட். அதனாலதான் புது ட்ரெஸ் போய் மாத்திட்டு வா, எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பாடு சாப்பிடலாம். அண்ணே இது உங்களுக்கு, இது உங்களுக்கு. உங்களுக்கு புடவை, அண்ணன் வேஷ்டி சட்டை. என் பிறந்த நாள் நான் கொடுக்க ஒரு சின்ன காணிக்கு. மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன் சாதிதி. ஆமா இங்க கல்யாணம் ஆகணும், யாரும் ஆசீர்வாதம் பண்ண மாட்டீங்களா? என்ன போது
அப்புறம் பிரேக் போட்டா எங்க? ஒண்ணும் கிடையாது, அவர் அலறி ஒண்டி ஸ்பீடா போகுது. நானு என் மோட்டர் பைக் எடுத்தேன், உட்காந்த சும்மா மின்னல் வேகம் மின்னல் வேகம் குறுக்கு ஒளியில அப்படியே போய் பாஞ்சி கார்ல உட்காந்து அவரை காப்பாத்துட்டேன். நல்லா இருக்கு. ஏன்பா இந்த மாதிரி ஆபத்தான காரியங்களில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல? சொல்லு சொல்லு, நல்லா சொல்லு 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 சொல்லு. மேனேஜரை காப்பாத்துறது நல்ல காரியம் தானே, ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஆண்டவன் ஏன் இருக்கான், நம்மளை எல்லாம் காப்பாத்துவான். முதலாளி பேண்ட் ஷூ எல்லாம் கூட போட்டாச்சு, கண்டிப்பா வந்துருவாரு. எல்லாம் பொறுமையா இருங்க, முதலாளி கோட்டு மாட்டியாச்சு, இதோ வந்துருவாரு. முதலாளி வந்துட்டாரு, மாடிப்படி கிட்ட வந்துட்டாரு. அமைதி அமைதி. எஸ்டேட் சூப்பர்வைசர் பாலு. வணக்கம். சாப்பிட்டோம் சாப்பிட்டோம், யாருமே குடிக்கல. முதலாளி மேனேஜர், இந்த அழுக்கு பிடிச்சவங்க டர்ட்டி ஃபெல்லோஸ் எல்லாம் கிட்டே வரக்கூடாது, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. நான் கேஸ்ல ரொம்ப அழகான சூழ்நிலையில வாழ்ந்தவன். பாபு என் சார்பில் மாலையில கலெக்ட் பண்ணிக்க. கோகோ கோமேன். எஸ் சார். ஏப்பா இதை விட பெரிய மாலை கிடைக்கலையா? பிஸ்னாரி பசங்களா சார். தப்புடி தப்புடி. தொழிலாளிகள் முன்னாடி நீங்க ரெண்டு வார்த்தை பேசணும் சார். ஒன் மினிட். எஸ்டேட் தொழிலாளிகளே, பெரிய முதலாளி இறந்ததுக்கு அப்புறம் இந்த எஸ்டேட் பொறுப்பை ஏத்துக்க சின்ன முதலாளி அமெரிக்கால இருந்து வந்திருக்காரு. அவர் ரொட்டி தான் சாப்பிடுவார், பன்னீர் தான் குடிப்பாரு, சென்டர்ல தான் குடிப்பாரு. பாவம் அப்படி வளர்ந்துட்டாரு. ஒரு ரெண்டு வார்த்தை பேசுறீங்க. ஹலோ. எங்க அப்பா காலம் வேற, என் காலம் வேற. நான் ரொம்ப கண்டிப்பா இருப்பேன். அசிங்கமாவோ அநாகரிகமாவோ யாராவது நடந்துகிட்டா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். நீங்களும் ஹாரா கஷ்டப்பட்டு கடினமா ஒர்க் பண்ணுங்க, வார வாரம் கூலி வாங்கிக்கங்க. எனக்கு எதுவுமே அழகா குளிர்ச்சியா கண்ணுக்கு கவர்ச்சியா. பாபு கமான் மேன். உங்களுக்கு தான் சொல்றேன், சின்ன முதலாளி இப்பதான் சிம்மாசனம் ஏறி இருக்காரு. மத்தியானம் எல்லாருக்கும் சோறு போடுவாங்க, இருந்து சாப்பிட்டு போங்க. போங்க போங்க போங்க. அண்ணே வாங்க. அண்ணே ஹலோ சன். ஃபாதர் இன்னைக்கு பிறந்த நாள், ஆசீர்வாதம் பண்ணு. சன், கர்த்தர் உன்னை ரட்சிப்பாராக, கர்த்தரின் நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. ஆமென். அண்ணே பிறந்த நாளா? அண்ணே உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. என் பிறந்த நாள் பரிசா உனக்கு கொண்டு வந்திருக்கேன். என்னது புடவை? இன்னைக்கு இதை கட்டிக்கிட்டா ஸ்கூலுக்கு போகணும். ஸ்டெல்லா உனக்கு ஸ்கூலுக்கு நேரம் வச்சுல? எஸ் ஃபாதர். புறப்படுமா? சன், அனாதை ஆயிட்ட இந்த பொண்ணை நான் எடுத்து வளர்த்தது கூட பெருசு. அவ பேர்ல நீயும் அன்பு செலுத்தி சொந்த தங்க மாதிரி நேசிச்சு படிக்கிற செலவையும் நீயே ஏத்துக்கிட்டு இவ்வளவு உதவி செஞ்சிருக்கியே, அதை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். ஏதோ ஃபாதர், உங்க புண்ணிய தடவை டீச்சர் ஆயிட்டா, சீக்கிரம் ஒரு கல்யாணம் ஆயிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஃபாதர், முதலாளி உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னார். வர்றேன். இன்னும் அரை மணி நேரத்துல ஒரு ஜபம் இருக்கு, அதை முடிச்சிட்டு வரேன்.
உடனே வரணுமா, ஜபம்லாம் அப்புறம் பண்ணிக்கங்க. இது கடவுளோட கைங்கரியம்ப்பா, ஒத்தி போட முடியாது. அட வாங்க ஃபாதர்னா. ஃபாதர் பிரார்த்தனை பண்ணிட்டு வரேன்னு சொன்னார் இல்ல, ஏன் மரியாதை நம்ம கைப்பிடிச்சு இருக்கிற? நீ யாரு கேட்க? நானா? சன், இது சர்ச், புனிதமான இடம். தவறு செய்யறவங்களுக்கு கூட கர்த்தர் கருணை காட்டுவார். அவங்களை விட்டுட்டு. ஓகே ஃபாதர். ஃபாதர், இனிமே நான் பொறுத்துக்க முடியாது. போற வழியில அந்த கதையை சொல்றேன். உக்கார். ஒழுங்க படம் சொல்லிக் கொடு. ஃபாதர் தாமஸ், நீங்க ஒரு கையாள வச்சுக்கிட்டு உங்களை கூப்பிட வந்த என் ஆட்களை அவமானப்படுத்தினீங்களா? ஏதோ தவறு நடந்து போச்சு. அவனும் கொஞ்சம் முன்கோவி. அவன் சார்பில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கேன். உங்க மன்னிப்பு எனக்கு தேவையில்லை. அந்த மெக்கானிக் பையில என் ஆட்களை கவனிச்சுக்குவாங்க. உங்களை கூப்பிட்டு அமிச்ச காரணத்தை சொல்லிடுறேன். நீங்க நடத்துற அந்த ஸ்கூலை இடிச்சு. மிஸ்டர் ரமேஷ், அங்க ஒரு கிளப் கட்ட போறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்தோஷமா இருக்க அவங்க பொழுதுபோக்க அப்படிப்பட்ட ஒரு இடம் எனக்கு தேவை. மிஸ்டர் ரமேஷ், இந்த பள்ளிக்கூடத்தை விட்டா நம்ம எஸ்டேட்ல இருக்கிற ஏழு பிள்ளைங்க படிக்கிறதுக்கு வேற வசதியே கிடையாது. ஐ டோன்ட் கேர். இல்லீங்க, உங்க ஃபாதர் அந்த இடத்தை எங்களுக்கு மானியமா கொடுத்திருக்காரு. அதுக்கு எந்த விதமான அத்தாட்சியும் இல்ல, பத்திரமும் இல்ல. ஐ அம் சாரி, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரமும் இல்ல. இன்னும் ரெண்டு மாசம் அவகாசம் கொடுக்கறேன், அதுக்கு நான் ஸ்கூல காலி பண்ணுங்க. மிஸ்டர் ரமேஷ், யூ கேன் கோ. ஃபாதர் தாமஸ், உங்களை நான் நிக்க வச்சு பேசிட்டேன், டோன்ட் மைண்ட் இட். ஒரு அழகான அம்மா நம்ம ஒரு ஷாப்புக்கு வந்துகிட்டு இருக்குது. செருப்பாலே அடிப்பேன், நான் அம்மா கிட்ட பார்க்க மாட்டேன். ஐயோ பொண்ணு முதலாளி, ஆடி எல்லாம் பிரமாதமா இருக்கு. என்ன அடிப்பறீங்க? தம்பி யக்கா, என்னப்பா கிண்டல? ஒரு மரியாதை கொடுத்தங்க. ஏதாவது ரிப்பேர் பார்க்கணுங்களா? இல்ல, இங்க இருந்து பொன்னருவி எஸ்டேட்டுக்கு போனோம். அனுப்புவாரு. டாக்ஸியா? ஊர்ல ரன்னிங்ல இருந்த ஏதோ டாக்ஸி, இதுவும் இங்க கொண்டு சேர்த்துட்டா. ஆனா நான் மனசு வச்சா நீங்க போய் ஊர் சேரலாம். ஏ, கூடவே கொண்டு வாடா. உங்க கார்ல ஏதாவது கொண்டு விட போறீங்களா? எங்க கார்ல உங்க வசத்தை ஒத்து வராதுங்க. நீங்க இஷ்டப்பட்டா என் மோட்டர் சைக்கிள் போலாம். இஷ்டப்படுறீங்களா? சீக்கிரமா போகணுமே. சுத்திட்டாங்க போக முடியும். குறுக்கு வழி ஏதாவது இருக்கா? குறுக்கு வழியா இருக்கே, போலாமே. போலாம், மோட்டர் சைக்கிள் போலாம். இல்லைங்க,
நீங்க ஒரே அழுக்கா இருக்கீங்க. ஐயோ காலை சோப்பு நல்லா குடிச்சீங்க. அது இல்லீங்க. உங்களுக்கு ரொம்ப சுத்தங்க. ஐயோ அது இல்லீங்க. உங்க Dress எம்மேல பட்டா என் Dress பூரா அழுக்காயிடும். அது சொல்றீங்களா? ஏய் பையா நம்ம பொட்டி போட்ட Dress கொண்டா. முதலாளி பாத்தீங்களா? இது கைப்படாதது.
அடடா, இதா உங்க வீடா? உங்க அப்பா என்ன பெரிய கஞ்சனா? ஏன்? செடியிலேயே செவரு கட்டிட்டாரு. வந்ததுதான் வந்தீங்க, உள்ள வந்து பாருங்க. ஆமா ஆமா, உள்ளே செவரு இருக்கா? பிள்ளையாரப்பா, விநாயகா, என்னோட எந்த பாத்தும் கழலாம என்ன ஜாக்கிரதையா கொண்டு விட்டியே, உனக்கு கோடி நமஸ்காரம். அவரா சேர்த்தாரு, நான் இல்ல சேர்த்தேன். மாமாராதா, எப்பமா வந்த? ஜஸ்ட் வந்துகிட்டு இருக்கோம். டாடி, இவர்தான் என்ன மோட்டார் பைக்ல கொண்டு விட்டாரு. நீயா தம்பி, சௌக்கியமா? சௌக்கியமா. வொர்க் ஷாப்லாம் எப்படி நடக்குது? நல்லா நடக்குது. உங்களுக்கு இவர் ஏற்கனவே தெரியுமா டாடி? ஏற்கனவே தெரியுமாவா? ஒரு தடவை என் உயிரையே காப்பாத்திருக்காருமா? ஆமா, நீ ஏன் மோட்டார் சைக்கிள் வரணும்? கார் அனுப்பிச்சிருந்தனே. தேடி தேடி பார்த்தேன், அப்புறம் பஸ்ல ஏறி ஊட்டிக்கு வந்து அங்கிருந்த என் மோட்டர் சைக்கிளை அலங்காம குலுங்காம சேஃபா கொண்டு சேர்த்துட்டேன். வாங்க காபி சாப்பிடலாம். அப்புறம் சார், நீங்க வேலை இருக்கு, நான் வரேன். சுப்பையா, மிஸ் உங்களுக்கு எப்பாவது குறுக்கு வழியில போகணும்னு ஆசை வந்தா என் மோட்டர் சைக்கிள் ரெடி, நானும் ரெடி. உங்க திக்குக்கே நமஸ்காரம். வாழ்க. இவங்க என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? ஐயா கேக்குறாரு, சொல்லுங்க. ஏண்டா தப்பா நினைக்காதீங்க ஏஜம்மா, சும்மா வேடிக்கையாத்தான். சீட்டாண்டிங்களா? வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, அதனாலதான். ஏண்டா டே, ஏ எஸ்டேட்ல கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம சோம்பேறித்தனமா சீட்டாடிக்கிட்டு இருந்தா நான் சும்மா விட மாட்டேன். சார் சார், தொழிலாளிகள் அப்படி அடிக்கிறது அவங்களுக்கு புத்தி வரணுங்கிறதுக்காக. அந்த மாதிரி பார்த்தாதான் உங்களுக்கு அடையாளமே தெரியுது. அவளை ஏற்பாடு பண்ண சொன்னேன், என்ன ஆச்சு?
நீங்க சொல்லிட்டீங்க சரி, அது எப்பேற்பட்ட பொண்ணு தெரிஞ்சுக்க வேணாமா? அதுக்கு எத்தனை அப்பனோ, எத்தனை மாமனோ, மச்சானோ, முரடனோ, நாஞ்சானோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேணாமா? ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க, சல்லுன்னு கொண்டாந்து கண்ணாடி மாளிகையில இறக்கிடுறேன், அப்புறம் அடிதோ. அம்மா நமஸ்காரம்மா, நீங்க இந்த எஸ்டேட் கண்டக்டர் சின்னையா மகன் தானே? இல்ல, கையில பெரம்பு வச்சிருக்கீங்க ஹெட்மாஸ்டர் மகன். எப்படியோ யாருக்கும் கொஞ்சம் இருக்கீங்களா? ஒரு குடும்ப பொண்ணு உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. என்ன பத்தி நான் சொல்லிக்கலையே, என் பேரு பாபு. இந்த எஸ்டேட் முதலாளி ரமேஷ் இருக்காரு, அவருடைய பிஏ. அவங்க அப்பாரு ரொம்ப மதிப்பா வச்சிருந்தாரு. காரணம், நான் ஒரு எம்ஏ, இவர் சின்ன வயசுக்காரரா, இன்னொரு எம்ஏ சேர்த்து என்ன டபுள் எம்ஏ வாக்கி ரொம்ப மட்டமா உபயோகிக்கிறாருங்க. இதெல்லாம் எங்கிட்டயே சொல்றீங்க? ஏமா 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 ஏமா, கொஞ்சம் இல்ல கொஞ்சம் இல்லம்மா. இப்போ விவகாரமே உங்க கையில தான் இருக்குது. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு ஒண்ணு வேணாம், எங்க முதலாளிக்குதான் ஏதோ வேணுமா? அது எப்படி உங்ககிட்ட சொல்லி வந்து? நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. அம்மா, ஒரு பொண்ணுக்கு அவகிட்ட இருக்கிற கவர்ச்சி தான் ரொம்ப பெரிய ஆபத்துன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னப்பா சொல்றீங்க? உங்களை மாதிரி இப்படி சிக்கன சல்லுன்னு அழகா இருக்கிற பொண்ணுங்கள்லாம் வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாதுமா. இப்ப எங்க முதலாளி கண்டுபிட்டு போச்சே, அவன் ஜென்ரலா முதலாளி நல்ல பொண்ணுதான், இருந்தாலும் சில்லற புத்திக்கார. குடும்ப பொண்ணுக்கும் மத்த பொண்ணுக்கும் வித்தியாசம் தெரியல. ஒன் மினிட், உங்ககிட்ட ஒரு சின்ன ரகசியம் பேசணும். பெரும்பு கையிலே தான் இருக்குமா? இருக்கும். என்ன? சரி சரி, எங்க முதலாளி உங்களை தனியா பாக்கணுமா? தப்புதான், என் தங்கச்சிக்கிட்ட யாராவது இப்படி வந்து கேட்டா எனக்கு கொதிக்காதா? இப்பவே கொதிக்குது. இருந்தாலும் உத்தியோகம் மாசம் மாசம் கையை நீட்டு, அதனால் நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி, கொஞ்சம் தயவு பண்ணி, கொஞ்சம் விட்டு கொடுத்து. ஏன் சார் வளவலன்னு பேசுறீங்க? நான் வரணும் அவ்வளவுதானே? சாதாரணமா நான் 100 ரூபாய் வாங்குவேன், இந்த ஆளு பெரிய ஆளு அது இதுன்னு சொல்றீங்க, 300 ரூபாய் கொடுத்துட்டுமே. சப்புன்னு போச்சே. அம்மா, உன் கால இருக்கிற செருப்பு கொஞ்சம் கூடு. எதுக்கு? என் புத்திய நானே அடிச்சுக்கணும். உன்ன கேக்குறதுக்கு நான் பயந்தேன் பாரு. பயந்தா எப்படி சார் பழப்பு நடக்கும்? நானு லோ கிளாஸ் கழிப்பட்டிருக்கேன், இது லோ லோன்னு அலையிற கிளாஸ். இந்த செருப்பு முதல்ல தெரிஞ்சீங்கன்னா வம்பே இருந்திருக்காது. அம்மா தாயே, உன் பேர் என்ன? சீதா. அதை மட்டும் மாத்திக்கம்மா. எதுக்கு? பல பேர் வருத்தப்படுவாங்க. இன்னொரு விஷயம், இப்ப என்கிட்ட பேசுற மாதிரி முதலாளி கிட்ட பேசுறாத. நீ உண்மையிலேயே பெரிய எடுத்து பொண்ணு, உன்னை நான் ரொம்ப வற்புறுத்தி கன்வின்ஸ் பண்ணி தான் கூட்டிட்டு வந்திருக்கேன்னு நீ அங்க நடிக்கணும். ஓகே? எங்க முதலாளிக்கு கண்ணாடி மாளிகையில ஒரு இடம் உண்டு, இந்த நல்ல காரியங்கள்லாம் அங்கதான் அவர் கோலாகலமா நடத்துவாரு. அதான் பார்க்க போறிய, பின்னாடியே வர. இனிமே அதான் எனக்கு தொழில்.
You are so silky, huh? முதலாளி இதெல்லாம் ஒண்ணும் நமக்கு சரிப்பட்டு வராது. அன்னைக்கு ஒண்ணு வந்துச்சேன், அதான் நம்ம லெவல்.
என்ன செய்யறேன்? நாளைக்கு ஜீப் எடுத்துக்கிட்டு ஒரு ரவுண்ட் போறேன். ஏதாவது மாட்டோம். இடியட். நீங்களுமா? டேய், இந்த ஹோட்டல் மேனேஜர் வரச்சு. இப்பவே வா. கோ மேன். எஸ் சார். மேனேஜர்? என்ன துணிச்சல் பாரு. என் பிள்ளை அவன் பே பண்றானே. அவர் எப்பவுமே அப்படித்தான். அவர்கிட்ட நாம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நடந்துக்கணும். மேனேஜர். எஸ். இப்போ இந்த ஹோட்டல்ல யாரெல்லாம் சாப்பிடுறாங்களோ அத்தனை பேர் பிள்ளைய நான் பே பண்ண போறேன். ஓகே. கோ ஹெட். என் பிள்ளை சேர்த்து தானே? ஸ்டூபிட். ஓ. யூ. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க சாப்பிடுற எல்லார் பில்லையும் மிஸ்டர் ரமேஷ் பே பண்றாரு. மிஸ்டர், ஓ யூ டு பே அ பில் ஐ சே. நாங்க அஞ்சு பேர் சாப்பிட்ட பில் 84 ரூபாய். இதுல 100 ரூபாய் வச்சிருக்கேன், மீதி 16 ரூபாய் இருக்கு. அது உங்களுக்கு டிப். வேட்டைக்கு வந்தா லக்கு வேணும் மேன். சில சமயம் எதுவுமே கிடைக்காம போயிடும். உனக்கு என்ன சந்தேகம்? நான் பார்த்தது இல்ல. அங்க போய் நில்லு. போய் நில்லு மேன். அட பின்னாடி போ மேன். இன்னும் பின்னாடி போ மேன். வாழ்க்கையில முன்னு போறணும் சார். எதுக்கு இருந்த மிலிட்டரி வாக்கு? கூப்பிட்டா நானே அங்க வருவேனே. நீங்க எதுக்கு அனுப்பலாம்? சாதாரணமா தள்ள ஐஸ் வைப்பாங்க, நீங்க என்ன சார் பழம் வைக்கிறீங்க? எனக்கு சுட தெரியுமான்னு கேட்டேன். இல்ல சும்மா கேட்டேன். இப்ப இந்த பழத்தை மட்டும் தனியா சுட்டுக்கறேன். எங்கயா பழம்? தலையில வைமே சார். உங்களுக்கு சாத்துக்குடி ஜூஸ் வேணும்னா நான் புழிஞ்சு தரேன் சார். ஏன் சார் சுட்டு எடுத்துக்கிறீங்க? தலையில வைமே. ஆடாம அசையாம இருக்கணும். பழமா நானா? எனக்கு நாக்கல சனி. உங்களை போய் சுட தெரியுமான்னு கேட்ட பாருங்க சார். சார் பாஸ் சார் என்ன விட்டுருங்க சார். நான் வீட்டுல ஒரே பையன், வளர்ற பையன். என கல்யாணம் எல்லாம் கூட ஏற்பாடு பண்ணிருக்காங்க சார். நான் ஒரு நல்ல ஐடியா தரேன். நீங்க இந்த பழத்தை ஜீப் பானட் மேல வச்சு சுடுங்க சார். ஏன்னா ஜீப் கல்யாணம் கார்த்தி எதுவும் கிடையாது பாருங்க. பயத்துல டபாய்க்கு வேணாமா? பேசாம என்ன புதப்பீங்களா எரிப்பீங்களா? இப்ப என்ன மேன் சொல்ற? சுட்டாச்சா? படம் செதறியாச்சு. தம்பி கோபி உங்க வீட்டுதான் தங்கியிருக்கான்? ஆமா சார். அவன் இப்போ உங்க பொறுப்புல தானே இருக்கான்? சின்ன வயசுல இருந்து என் கூட தான் இருக்கா. அவனை படிக்க வச்சதே நான் தான் சார். அவனை படிக்க வச்ச நீங்க அவனுக்கு எப்படி மரியாதையா நடந்துக்கிறது சொல்லி கொடுக்கல? முதலாளி, முதலாளி
யூ சீ மிஸ்டர் பாலு, உங்க தம்பிக்கு முதல்ல காலர் இல்லாத சட்டையா தச்சு கொடுங்க. எங்க முதலாளிக்கு முன்னாடி காலர் தூக்கி விட்டு நடக்கிறான். சரி போனா போதும் விட்டாக்க, நேத்தி அவர் தொப்பிய உண்டி விழா அடிக்கிறான். உண்மையாவா? அது மட்டும் இல்ல, பாதிரியாருக்கு பறிஞ்சுக்கிட்டு என் ஆட்களை அடிச்சு விரட்டி இருக்கான். நல்ல காலம், அன்னைக்கு முதலாளி துப்பாக்கியில இருந்த தோட்டா வெள்ள நான் வெளியே எடுத்து வச்சிட்டேன். இல்லாட்டி என்ன ஆயிருக்கும்? அவர் கை துடிச்சது, சுட்டு இருப்பார். முதலாளி என்ன மன்னிச்சிருங்க, உடனடியா நான் விசாரிக்கிறேன். விசாரிச்சா மட்டும் போதாது, என் கூட மோதலத்துக்கு அவனுக்கு யோகிதம் வேணுங்கிறது சொல்லுங்க. எங்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கி பிழைக்கிற குடும்பத்துக்கிட்ட இருந்து நான் நன்றியும் விசுவாசத்தையும் தான் எதிர்பார்க்கிறேன். யூ ஃபாலோ? உங்களுக்கு சரி அவனுக்கு சரி, இதனுடைய ஃபர்ஸ்ட் வார்னிங். யூ கேன் கோ மிஸ்டர் பாலு. நான் ஏதோ என் வயிற்று பொழுப்புக்காக அப்பப்ப இப்படி குறுக்க பேசிட்டு இருக்கேன். நீங்க இதெல்லாம் சீரியஸா எடுத்துட்டு கோபி கிட்ட சொல்லாதீங்க. அவன் ஒரு டைப்பு, ஸ்பேனராலே அடிப்பான். அப்பா, இன்னைக்கு ஒரு நாளாவது உனக்கு நேரம் கிடைச்சதே மத்தியானம் வீட்டுல வந்து சாப்பிடுறதுக்கு. இன்னைக்கு ஒண்ணு ஜாஸ்தி வேலை இல்லன்னு அதான் நேரம் வந்துட்டேன். இத பாரு, கண்ட ஹோட்டல் எல்லாம் சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்காதே. காலையிலேயே நீ வர்க்ஷாப் போகும்போதே சீக்கிரமா சமைச்சு உனக்கு டிஃபன் கேரியர்ல கொடுத்துறேன், கையோட கொண்டு போயிட. ஆமா, இப்போ உங்களுக்கு இருக்க வேலை பத்தாது, எனக்காக காலையிலே எந்திரிச்சு சமைச்சு வேற வேலையில போங்கண்ணே. அட, நீங்களும் வந்துட்டீங்களா, உட்காருங்க. அடட அண்ணே, டெஃபினட்டா மழை தான் வரப்போகுது, ரெண்டு பேரும் சாப்பாடு வீட்டுக்கு வந்துட்டோம், உட்காருங்கண்ணே, சேர்ந்து சாப்பிடுவோம். டேய் கோபி, மிஸ்டர் ரமேஷ் கிட்ட நீ முறதவரி நடந்துட்டியாமே? யார் இந்த ரமேஷ்? அது கூட உனக்கு தெரியாதா? கிண்டல, இந்த எஸ்டேட் மோலாடி, அவரை நீ அவமானப்படுத்திட்டியாமே? அவர் தலையெழுத்து பட வேண்டியிருந்தது பட்டார். இந்த விளையாட்டு பேச்செல்லாம் கிட்ட வேணாம், நான் ரொம்ப சீரியஸா தான் கேட்கிறேன். அவருடைய அந்தஸ்து என்ன, நம்முடைய தகுதி என்ன? நீ யாரு அவருடைய ஆட்கள் அடிக்க அவரை கேலி செய்ய கிண்டல் பண்ண? அவருக்கு அந்தஸ்து இருக்குன்னு இவரே சொல்றாரு, அந்த மரியாதை அவர் காப்பாத்துக்க வேண்டாம். ஒரு பொண்ணு அவமானப்படுத்துறா, அந்த பார்த்து மாற்ற முடியுமா? ஓஹோ, ஒரு பொண்ணுக்காக பறிஞ்சுட்டு அவரை நீ எழுத்துட்டியா? இங்க நான் மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன், கௌரவமா புழப்பு நடத்திட்டு இருக்கேன். இது வரைக்கும் என்கிட்ட யாரும் கோமா கூட பேசுறது கிடையாது. இன்னைக்கு உன்னால நான் அவர்த்த பேச்சு வாங்க வேண்டியதா போச்சு. பாரு, உன்னை படிக்க வச்சு ஆளாக்குனது நீ ரவுடித்தனம் பண்றதுக்கு இல்ல. மறுபடியும் அவர்த்த தாரா இருக்கிறார் வச்சுட்டே, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏங்க கோவச்சுக்கிறீங்க? கோபி ஒரு தப்பு செஞ்சிருக்க மாட்டான். முதலாளி அதை பெருசு பண்ணி உங்ககிட்ட எதாவது சொல்லியிருக்காரு, நீங்களும் சத்தம் போடுறீங்க. இவர் இப்படித்தான் பேசுவாரு, ஏன்னா அவர்கிட்ட வேலை செய்யறாரு இல்ல. எனக்கு நான் தலையெழுத்து, நான் என்ன ஒரு முதலாளி கிட்ட கூலியா வாங்குறேன்? வார்த்தையை அடக்கி பேசுறேன். என் தம்பியா இல்லாம இந்த வீட்டுல தங்காம இருந்திருந்தா இந்த கவலைப்பட மாட்டேன். இப்ப சொல்ற கேட்டுக்க, நீ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் முதலாளிக்கு அடங்கிதான் போகணும். இம்பாசிபிள். சாதி சாப்பாட்டுல எழுந்து போறேன். சாப்பாடு வேணா ஒரு பண்ணு வேணும். அவன் சாப்பிடாம போறான், அவனை கூப்பிடுங்க. என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம பிள்ள, நீங்களும் இவ்வளவு தூரம் பேசிருக்க கூடாது. இந்த வீட்டுல உங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அந்த உரிமை அவனுக்கு இருக்கு. கோபி, சின்ன விஷயம், இதுக்கு போய் சாப்பிடாம போலாமா? இந்த பருப்பா, குடும்பம் இருந்தா இந்த மாதிரி சண்டை செஞ்சவர் வரத்தான் செய்யும். அதுலயும் நான் பெரியவன், சத்தம் போடக்கூடாத. ஏதோ கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கன்னு சொன்னேன். எப்படி நடந்து கூட எனக்கு தெரியும். என்னங்க, உங்களுக்கு கூட முன்கோபம் ரொம்ப ஜாஸ்தி, பொறுமையா இருக்க கத்துக்கணும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். உங்க ஸ்டேட்டஸ்க்கு நீங்க போன் எடுத்து சுத்தினா நீங்க ஆசைப்பட்ட பொண்ணு டானு கண்ணாடி மாளிகையில வந்து நிக்கணும். அதை விட்டுட்டு இப்படி புது சைக்கிள், மிச்சர் போட்டலாம், முட்டாய் போட்டலன்றீங்களே, உங்களுக்கே ரொம்ப அசிங்கமா இல்ல சார்? ஒரு பொண்ண டீஸ் பண்ணி டீஸ் பண்ணி வழுக்கி கொண்டு வரலாம்னா இன்பமே இருக்கு. உனக்கு என்ன தெரியும் லவ் பத்தியா? என்ன, எங்க நீங்க லவ் பண்ண விட்டீங்க? என் பாதி வாழ்க்கை உங்களுக்கு ஏற்பாடு பண்றதுலயே போயிடுச்சு. ஆமா, சரிங்க சார், உங்க பாவத்தையும் இந்த பழுவையும் நான் தான் சார் சுமந்துட்டு வரேன். பழைய சைக்கிள் டேமேஜ் ஆச்சு இல்லையா, அதுக்காக தான் இந்த புது சைக்கிள். அண்ட் திஸ் இஸ் மை பிரசன்டேஷன். பிரசன்டேஷன் சொல்லாதீங்க, இட்ஸ் ரீப்ளேஸ்மென்ட். பதிலுக்கு பதில் சைக்கிள் கொண்டு வைக்க வேண்டியது உங்க தலையெழுத்து. கொஞ்சம் புடிங்க, என்னங்க நீங்க காண்டான் பேசுறீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்கோர்ஸ் இது ஒரு பாசம் உலர், அண்ணன் தங்கச்சி விவகாரம், தப்பா நினைச்சுக்காதீங்க. வாங்க வாங்க, உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேனா? பரவாயில்ல பரவாயில்ல, அதுல பாருங்க, விளையாட்டா உங்க மகளுடைய சைக்கிளுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் வந்து போச்சு, அவ வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காகவே புது சைக்கிளா வாங்கிட்டு வந்துட்டேன். என்னமா இதெல்லாம்? அப்பா, அவர் ஏதோ ஆக்சிடென்ட் சாரு, அது இல்ல, இது ஒரு இன்சிடென்ட். அவரோட ஸ்டேட்டஸ்க்கு எப்படி வேணா ஜோக் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. பாவ்,
இவங்களுக்கு டீ காஃபி ஏதாவது கொடுமா? கரெக்ட். அப்படியே ஒரு சின்ன பிளேட்ல முதலாளிக்கும் பெரிய பிளேட்ல எனக்கும் பிஸ்கட் கொண்டா. அப்பா நீங்க ஏதோ ஆடிட் மீட்டிங் போகணும் சொன்னீங்களே, போலியா? ஆமாமா, சுத்தமா மறந்தே போயிட்டேன். நல்ல காலம் ஞாபகப்படுத்தினேன். நான் உடனே போயாங்க சார். என்னங்க இது, நானே இங்க இருக்கேன், மீட்டிங் என்ன அவசரம்? அதுக்கல சார், இன்னைக்கு மீட்டிங் முடிஞ்சதும் ஆடிட்டர்ஸ் எல்லாம் ஈவினிங் பிளேட்ல மெட்ராஸ் போகணும்னு சொல்றாங்க. நாம உடனே போயாங்க சார். ஆமாப்பா, டைம் ஆச்சு, சீக்கிரமா புறப்படுங்க. ஏ சார், இன்னுமா உங்களுக்கு புரியல? இன்னைக்கு நோ டீ நோ பிஸ்கட், நம்ம இன்னும் இங்க இருக்கணுமா? ஓகே, இன்னொரு தடவை வந்தா போச்சு, நான் இனிமே இங்க அடிக்கடி வருவேன். என்ன இந்த அட்மாஸ்பியர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் இனிமே அடிக்கடி வருவார்னா உங்களுக்கு இனிமே அடிக்கடி புது காரு புது ஜீப் வந்துட்டே இருக்கும். லக்கி கேர்ள், நானும் ஒரு பொண்ணாவே பிறந்திருக்கலாம். ஹலோ கோபி. ஹலோ. என் முகத்தை பார்த்தது போதும், சைக்கிள பாருங்க. புதுசா இருக்கு? எஸ்டேட் ஓனர் மிஸ்டர் ரமேஷ் கொண்டு வந்து கொடுத்தாரு. ஓ, பரிசா? இல்ல, அவர் செஞ்ச அக்கிரமத்துக்கு அபராதம். அக்கிரமம் அவர் செய்யல, நான் தான் செஞ்சேன். நீங்க செஞ்சீங்களா? யார் சொன்னது? எங்க என்ன சொல்றாரு? பெரிய மனுஷங்க கிட்ட எல்லாம் ஏண்டா தகராறு வச்சுக்கிறேன்? அவங்க எல்லாம் என்ன தப்பு செஞ்சாலும் தட்டி கேட்கறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது அப்படின்னு சொல்றாரு. என்ன, அவங்க மனுஷங்க இல்லையா? முதலாளிங்களா? படத்துல மிதக்கிறாங்களா? செல்வத்துல வந்து புரள்றாங்களா? நல்லா இருக்கே, உங்க அண்ணன் சொல்ற நியாயம். அவர் செஞ்ச தப்புக்கு உங்களையே கோச்சுக்கணும். அவர் எப்படிதான் சொல்லுவாரு? ஏன்னா தம்பி இல்ல, என்ன சாப்பாடு போட்டு பியருக்கு படிச்சு வச்சிருக்காரு, அதுவும் லிட்ரேச்சர். நீங்க பிஏ லிட்ரேச்சரா? அன்பார்ச்சுனேட்லி. படிப்பை விடுறாத, படிச்சு பட்டு வாங்கினவங்க எல்லாம் கை நிறைய சம்பளம் வாங்கி ஓஹோனா இருக்கான். அவன் லாட்டரி அடிக்கிறான். தப்பு செய்யறவ எவ்வளவு பெரிய சீமானா இருந்தாலும் தட்டி கேட்காம என்ன இருக்க முடியாது, அதான் அவனுடைய கேரக்டர். உங்க அண்ணன் அவர்கிட்ட கை நீட்டு சம்பளம் வாங்குறாரு இல்லையா, அதனாலதான் அவருக்கு சாதகமா பேசுறாரு. சாதகமா பேசல, அது அவருடைய பலகீனம், கோழத்தனம். அந்த அடிமைத்தனத்தை தான் நான் இருக்கிறேன். A great man has already raised the slogan, all for one and one for all. But still these people have inferiority complex and slavish mind which I hate, Radha. I hate. Radha, நான் மடாஸ் போற அப்படி பண்ணிட்டேன். மெட்ராஸ்கா? ஆமா, நான் சுதந்திரமா இருக்க விரும்புறேன். நோ, நீங்க மெட்ராஸ்க்கு போக கூடாது. ராதா? எஸ், ஐ லவ் யூ கோபி. நீங்க எப்பவும் என் கூடவே இருக்கணும், என் பக்கத்திலேயே இருக்கணும். காதல் தீ ஜுவாலைகள் கண்ணங்களை
பூக்கள் ஆடும். ஹலோ ஃபாதர் தாமஸ், ஹவ் ஆர் யூ? ஃபைன், தேங்க் யூ. ஓ பாபு, முதல்ல இந்த இடத்துல நான் கிளப் தான் கட்டலாம் நினைச்சேன். இடத்தை பார்த்த உடனே கூடவே ஒரு ஸ்விம்மிங் பூலும் கட்டலாம் நினைக்கிறேன். மிஸ்டர் ரமேஷ், இன்னும் நீங்க உங்க மனசை மாத்திக்கவே இல்லையா? மாத்திக்க வேண்டியது நீங்க தான். பாபு, அந்த பொண்ணு பேர் ஸ்டெல்லா. அனாதையான அந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்து பாதிரியார் தான் எடுத்து வளர்க்கறாரு. இப்ப இங்க டீச்சரா இருக்குது. இந்த ஹிஸ்டரி ஜியாகிரபி எல்லாம் என்னமா சொல்லி கொடுக்கும் தெரியுமா? நான் அதை கேட்கல மேம். நம்ம கண்ணாடி மாளிகைக்கு. சரி சரி சரி, இந்த புனிதமான இடத்தை விட்டு கொஞ்சம் வெளியில வரட்டும். நான் என் அசிங்கமான தொழில ஆரம்பிக்க. எங்க அண்ணன் கோபி. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. அண்ணே, அடிக்கடி ஒண்ணும் படலே. எனக்கா? பிரேக் பிடிக்காம பள்ளத்துல விழுந்தீங்களே. அது உங்களை பார்த்த உடனே பேலன்ஸ் அவரு பச்சை அவ்வளவுதான். இவ என் ஃப்ரெண்ட், பேர் ராதா. வணக்கங்க. வணக்கங்க. இவரு என் கூட பிறக்காத அண்ணா ராதா. அப்ப இன்னொரு வணக்கங்க. மற்றொரு வணக்கங்க. என் பேர் கோபி, ஒரு சாதாரண மெக்கானிக். நான் ஊருக்கு புதுசு, மெட்ராஸ்ல படிக்கிறேன். படிக்கிற பொண்ணா? எந்த கான்வென்ட்மா? அதெல்லாம் தாண்டியாச்சு, இப்ப காலேஜ். அப்போ மெச்சூர் கேர்ள், விவரம் தெரிஞ்ச பொண்ணு. குட் குட். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. எது எது? அண்ணே, நம்ம எஸ்டேட் மேனேஜர் இல்ல, அவருடைய டாட்டர். ஓ, அது அமெரிக்கா ரிட்டர்ன் மிஸ்டர் ரமேஷ், அவருடைய எஸ்டேட் மேனேஜர் மகளா? வாழ்க வாழ்க. அண்ணே, சொல்ல மறந்துட்டேனே, மிஸ்டர் ரமேஷ் இல்ல, அவர் ஃபாதரை மீட் பண்ணி ஸ்கூல ரெண்டு மாசத்துல காலி பண்ணி என்கிட்ட ஒப்படைக்கணும், இல்லனா எல்லாத்தையும் வச்சு தரமாட்டம் ஆக்கிடுவேன்னு வார்னிங் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஏழு பசங்க படிக்க கூட அவனு பிடிக்கலீங்க. சின்ன வயசுல எஸ்டேட் வேலை செய்ய வச்சு எதிர்காலத்துல ஒரு அடிமை சமுதாயத்தை உருவாக்க நினைக்கிறான். அந்த பள்ளிக்கூடத்தை அவன் எப்படி எடுக்கிறான் நான் பாக்க. அந்த சுவல் இருந்து ஒரு செங்கல் கீழே விழுந்தாலும்
அவ உடம்புல இருக்க எறும்பெல்லாம் நுரங்கிடும். ஏன் இப்படி கோபப்படுறீங்க? நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் பொறுமையா இருக்கணும்னு. நான் சொல்லிருக்கேன்ல அக்கம சுரங்களை பார்த்தா ரத்தம் கொதிக்கும்னு. சொன்னீங்க கோபி, நான் இல்லைன்னு சொன்னேனா? கோபப்படுறதை விட்டு அதை எப்படி தடுக்கிறதுன்னு யோசனை பண்ணுங்க. இருங்க இருங்க, நான் என்னவோ நீங்க இப்பதான் முதல் முதல்ல சந்திக்கிற மாதிரி நினைச்சு ரெண்டு பேரையும் அறிமுகப்படுத்தி வச்சேன். நீங்களும் ஒண்ணும் தெரியாத மாதிரி நினைச்சீங்களே. ஆமா நினைச்சோ. என்ன இப்போ? பொறுமை பொறுமை, இப்பதானே சொன்னேன். அப்ப சரி, நீங்க ரெண்டு பேரும் இருங்க, நான் வரேன். ஐயோ பாத்திர போறா. ஆப்பிள் இருக்கு, சாண்ட்விச் இருக்கு, பிஸ்கட் இருக்கு, கேக் இருக்கு, கறிப்பொடி. கறிப்பொடியா? ஆ இது இருக்கே. ஆமா பிக்னிக் வந்திருக்கும், கறிப்பொடி இருக்குடி. கோபி வந்த உடனே ஒரு ஜோக் பண்ணணும். இந்த டவல்ல இத பொட்டி நல்லா தடவி மடிச்சு வச்சுக்குவேன். கோபி வந்த உடனே மூஞ்சி தொடச்சுக்குங்கன்னு சொல்லி இந்த டவலை கொடுப்பேன். கறிப்பொடிய கவனிக்காம மூஞ்சியை தொடச்சுப்போம், முகம் எல்லாம் கறியாயிடும். எப்படி நம்ம ஜோக்? பாவண்டி, பாவத்தை பார்த்தா கொஞ்சம் த்ரில் இருக்க வேண்டாமா? ஏய் அங்க பாருடி. ஏய் வெள்ளக்கரடி வருதுடி. சனிய இங்க எதுக்கு வந்து நிறுத்துது? நம்மள தேடி வருது வம்பளக்கும், வாங்கி கட்டிட்டு போட்டுமே. ஹலோ ராதா. ஹலோ ரமேஷ், ஹவ் ஆர் யூ? ஹவ் இஸ் லைஃப்? வெரி ஸ்வீட். ஓ பிக்னிக் வந்திருக்க, உனக்கு கம்பெனி கொடுக்க போய் போய் ஒரு பொண்ணு தான் கிடைச்சாளா? இப்பதான் நீங்க வந்திருக்கீங்களே, எங்களுக்கு என்ன குறைச்சல்? விருந்தாளி பசியோட வந்திருக்கேன், என்ன வச்சிருக்கேன்? பால், பழம், பவுடர். இப்படி கொஞ்சம் திரும்புங்க. இப்படி ஐயோ மூஞ்சி பூரா மண்ண படிஞ்சிருக்கு. மண்ணா? ஒரே அழுக்கா இருக்கு. அழுக்கா? இப்படி தொடச்சாலாம் போகாது, முகத்தை கழுவுங்க. ஏய் தண்ணி குடி வாங்க. இந்தாங்க தொடச்சுக்குங்க. ஓ தேங்க் யூ. ஓ அச்சா, மிஸ்டர் ரமேஷ் கூப்பிட்டுருக்கீங்களா?
என்ன மேன், என்ன அப்படி பாக்குற? நான்சென்ஸ் சார், உங்களை பார்க்க டெவலப் பண்ணா வந்திருக்காங்க சார். நீங்க முகத்தை கழுவிட்டு ட்ரெஸ் கட்டிட்டு வந்திருங்க சார். அவங்களை வெயிட் பண்ண வச்சா நல்லா இருக்காது சார். அவங்க வெயிட் பண்ணா பரவாயில்ல சார், அப்புறம் சிரிச்சு கிரிச்சது நல்லா இருக்காது சார். அதெல்லாம் எனக்கு தெரியும் சார். உங்களுக்கு தெரிஞ்சா பரவாயில்ல, அவங்களை தெரிஞ்சாதான் சார். அது எனக்கு தெரியும். என்ன மேன் சிரிக்கிற? அடக்க முடியல சிரிக்கிறேன். கறி கறியா? உங்க முகத்தை முதல்ல கண்ணாடியில போய் பாத்துங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கேர்ள். நாலு பேர் என்ன பார்த்து சிரிக்கும்படியா பண்ணிட்டாளே. ஐ வில் டீச்சர் எ லெசன். பாபு! எஸ் சார். கால் தட் மேனேஜர். வை சார். கோ மேன். எஸ் சார். நீ தப்பா எடுத்துக்காத பாரு. உன் தம்பி கோபி எனக்கு நல்லாவே தெரியும். இன்ஃபேக்ட் ஒரு தடவை உயிரியே காப்பாத்திருக்கான். இருந்தாலும் மோலாடிய என் மகன் உன் தம்பியோட சம்பந்தப்படுத்தி கண்டிச்சு பேசினப்போ என் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். ஸ்டேட்டஸ் ஒண்ணு இருக்கே மேனேஜர் சார், என் தம்பி கொஞ்சம் துடிப்பானவனை தவிர ரொம்ப நல்லவன். உங்க கௌரவம் பாதிக்காம இருக்க அவனை நான் கண்டிச்சு வைக்கிறேன். வேணும்னா அந்த ஊரை விட்டே அவனை அனுப்பிச்சிடறேன். அந்த அளவுக்கு ஏன் முடிவு பண்ணணும்? புத்தி சொல்லு, படிச்ச பையன் சொல்லாதப்பா. ஓகே மேனேஜர் சார். அண்ணே அண்ணே, ஒரு முக்கியமான விஷயம். என்னப்பா? எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ரொம்ப நளினமான விஷயம். என்னது? காக்கா. காக்காவா? காதல். யாருக்கு? எனக்கு. அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? வயசாட்டியா இருக்குல்ல, சும்மா இருக்க முடியுமா? பொண்ணு யாரு? நான் சொல்றேன், நம்ம எஸ்டேட் மேனேஜருடைய மகள். அடடா, உங்க தெரிஞ்சு போச்சா? ஓபி மேனேஜர் என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு. அவங்க உச்சாணி கலையில இருக்கிறாங்க, நமக்கு அதெல்லாம் எட்டுமா? இந்த காதல் கன்றாவி எல்லாம் என்னோட விட்டுடு. இருங்களே, அந்த பொண்ணு கோபியை காதலிக்குதோ என்னமோ. கரெக்ட். நீ முதல்ல அவரை என்ன காதலிச்சா? நல்லா இருக்கு. அவ சின்ன பொண்ணு சிரிச்சு பேசிருப்பா, அத நீ வளர்க்கறதா? முதல்ல நீ நல்லவனா இருக்க முயற்சி பண்ணு. என்னங்க இந்த மாதிரி விஷயத்த வெளிப்படையா பேசுறது நல்லது இல்ல. கோபி தெரிஞ்சிருவா. வாங்க உள்ள போலாம். திருந்திடுவாரா? காதலிக்கிறதும் தப்பா? மிஸ்டர் பாதோட தம்பி என்ன உலக தலைவர் வரக்கூடாது? ஸ்டைல் அடந்து போக கூடாது? ஒரு பிள்ளை பார்க்க கூடாது? எதுக்கா கண்டவன் கிடையாதா? நோ 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 நோ, காதல் மகத்தானது, நான் அதை மறக்கவே முடியாது. ஹலோ மிஸ்டர் ரமேஷ், உங்க பர்த்டே நாளைக்கு சொன்னீங்க? எஸ் நாளைக்கு. ஒர்க்கர்ஸ் எல்லாம் பணத்தை அள்ளி அள்ளி வீசுவேன். நைட் ட்ரிங்க்ஸ் உண்டு, டின்னர் உண்டு. ஆல் ஷுட் கம். லெட் அஸ் என்ஜாய் தி டே. இஸ் ஆல்வேஸ் ஜோவியல். Thank you. Very happy to talk today. Thank you. Hello, Tata ji. How are you? Fine, thank you. என் பர்த்டே ஃபங்க்ஷன்ல ஒரு ஸ்பெஷல் கேம் பார்க்கறதுக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கும். நீங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. இப்ப நம்ம முதலாளி வெள்ளி காசு அள்ளி கீழே போட போறாரு. நீங்க அத பொறுக்கி எடுத்துங்க. சாமர்த்தியம் உள்ளவங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும். ஓடுங்க முதலாளி.
அந்த பையனோட பணத்தை தூக்கி நினைச்சிட்டு அவன் குடும்பத்துக்கு 1000 பணம் கொடுத்து சார் டூ வாட் இஸ் சே ஐயனே அகங்காரத்தையும் பண திமறி அடக்க நான் துணிஞ்சிட்டேன். இப்போ உன் கண்ணீரிலே நடந்த இந்த நிகழ்ச்சி ஒரு சின்ன சாம்பிள். மறுபடியும் நீ இதே முறையில் என்ன சந்திக்க நினைச்ச அது உன்னுடைய நிரந்தர முடிவா தான் இருக்கும். ஜாக்ரத். என் பர்த்டே பார்ட்டியில பல பேர் மத்தியில அசிங்கப்படுத்தி உன் தம்பி இப்படி அவமானப்படுத்தவன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் எதிர்பார்த்தேன். என்ன சொல்ற நீ? ஆமாங்க முதலாளி, உங்க கேளிக்கைக்கும் கோலாகலத்துக்கும் ஒரு சின்ன பையனுடைய உயிரை பலி வாங்கிட்டீங்க. நீங்க வீசி எறிஞ்ச அந்த பிச்சை காசுக்காக அலைஞ்ச கூட்டத்தை பார்த்து என் மனசு கொதிச்சுது. அப்போ உன் தம்பி செஞ்சது நியாயங்கிறியா? ஆமா,
மானோ ரோஷம் மனுஷத்தன்மை இருக்கிற எவன் அதத்தான் செய்வான். என் தம்பி கோபி கொடுமையை எதிர்த்து பொங்கி எழுந்ததை பார்த்து நான் பெருமைப்படுறேன். நீ அதிகமா பேசுற, நான் நினைச்சா ஒண்ணும் செய்ய முடியாது. இதோ என் ராஜினாமா. ஈவி இறக்க இல்லாதவங்க கிட்ட இனிமே நான் வேலை செய்ய தயாரா இல்ல. நேற்று ராத்திரி ரமேஷ் அடுப்பை பெண் எடுத்த விஷயம் அண்ணன் தெரிஞ்சிருக்கும். முதலாளி தொழிலாளி மேல கோச்சிட்டு இருப்பாரு. அப்படியா உட்டரப்பார் தம்பி என்று அண்ணன் கோபத்தோடு வருவாரு. அவர் வெளியே போற நாயன்னு சொல்றதுக்கு முந்தைய நாம முந்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அவருக்கும் மரியாதை, எனக்கும் மரியாதை. என் துணியில கொண்டு போய் செலவு போட போறேன். ஏழு பேட்டு மூணு செட்டு வர்றேன். நீங்க கோச்சுக்கிட்டு உன்னை படிக்க வச்சுனேன், உன்னை வளர்த்தனே, உன்னை முன்னு கொண்டு வந்தன அப்படி சொல்ல வேண்டாம். இதை பாருங்க பெட்டி, நானே போறேன். எங்க கோபி? ஏன் முதலாளி அவமானப்படுத்தன நீ? இனிமேல் வீட்டு தங்க வேண்டாம், வெளியே போ அப்படி சொல்றதுக்கு முன்னால நானே போறேன். டேய் பொட்டியை கொண்டு போய் உள்ள வைடா. ஓஹோ, வெறும் பேண்ட் சட்டோட போ சொல்றீங்களா? சாரி. அது இல்ல கோபி, அந்த ரமேஷ் செஞ்ச அக்கிரமத்துக்கு நீ சரியான பதிலடி கொடுத்துட்ட. அந்த குடும்பக்காரன்ட்ட நானும் வேலை செய்ய விரும்பாம ராஜினாமா பண்ணிட்டேன்னு சொல்றேன். வெரி குட், வெரி குட், வெரி குட். என்ன ராஜினாமா செஞ்சுட்டீங்க? ஆமா, இன்னில இருந்து என் முருஷாப்புக்கு அண்ணன் தான் முதலாளி, நான் தான் தொழிலாளி. அந்த கோபி ராஸ்கல் இன்னைக்கு குக்ஷாப்ல இருந்து மத்தியான சாப்பாட்டுக்கு திரும்பி வரப்போ அவனை தீர்த்து கட்டிட்டு செஞ்சுடுறேன். டேய் பாபு, அவன் சாதாரண மத்தியான சாப்பாட்டுக்கு மோட்டர் சைக்கிள் தான் வீட்டுக்கு போவான். இல்ல, சில சமயம் ஜீப்லயும் வருவான். அவன் எதுல போனாலும் சரி, நடு வழியில லாரிய வச்சு மோதி அதே இடத்துல அவனை பினிஷ் பண்ணணும். ஆனா பாக்கிறதுக்கு ஆக்சன் மாதிரி இருக்கணும். பீ கேர்ஃபுல். அது மட்டும் இல்ல, அந்த லாரி அதை ஓட்டுறவன் இடிக்கிறவன் எல்லாம் வெளியூராளா இருக்கணும். ஒரு பையன் உள்ளூராளா இருக்கக்கூடாது, குறிப்பா நான் அந்த ஏரியாலேயே இருக்கக்கூடாது. ஒரு பாட்டி பெரிய ஆளு வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க, அவங்க கார் அங்கே வந்து ரிப்பேர் பண்ணணுமா. நீங்க ஜிப்ல போங்க, நான் வேலையை முடிச்சு நேரம் வந்துடுறேன். எப்போ உனக்கு வேலை தான்ப்பா? நம்ம ரெண்டு பேரும் என்னைக்குதான் ஒன்னா உட்காந்து சந்தோஷமா சாப்பிட போறோமோ தெரியல. கோபி Thank you.
மனம் என்னும் குமரி கொண்டு பூசுது செந்தூரம். காண வந்த மனசுக்குள்ளே எத்தனை சந்தோஷம். மேகம் முந்தானை ஆடுது முந்தானே. வானம் என்னும் குமரி கொண்டு பூசுது செந்தூரம். காணவந்த மனசுக்குள்ளே எத்தனை சந்தோஷம். குலுங்குது முல்லை செண்டு கொத்து கொத்தா. குலுங்குது முல்லை செண்டு நான் உண்டு எட்டி எடுப்பேன் கட்டி முடிப்பேன் கொட்டி கொடுப்பேன். கண்ணிப்பொண்டு சீரிச்சு புட்டா காரியமாகாதா. கையிரண்டில் வளர்த்துக்கிட்டா சந்தனம் பூசாதா. மஞ்சள் வெயில் குளிருக்கு வாடும் இங்கே. இந்த கோத்து நம்மளை பார்க்க விரும்பல. வெள்ள புடவை கட்டிக்கிட்டு கலை இல்லாத முகத்தோட குங்குமம் இல்லாத நெத்தியோட விதவைங்கிற முத்திரை குத்திக்கிற சாஸ்திர சம்பிரதாயம் நமக்கு வேண்டாண்ணே.
அவரே போயிட்டாரு, என் ஜீவனே போயிடுச்சு. எனக்கு எதுக்கு பயனுமே அலங்காரம், நான் எப்படி இருந்தா என்ன? அண்ணன் சத்திட்டாரு, இது ஊருக்கு உலகத்துக்கும் உண்மையா இருக்கலாம், ஆனா நான் இத ஒரு கனமா தான் நினைக்கிறேன். அவர் நம்ம நெஞ்சத்திலேயே இருக்காரு, அந்த நினைவோட தான் நாம வாழணும். உங்க இந்த குளத்துல பார்க்கும் போதெல்லாம் அவருடைய நினைவு கடிக்கடி ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். வேண்டாம், உங்களை கையெடுத்து கும்பிடுற, முதல்ல இந்த புடவையை மாத்துங்க. மத்தவங்க தப்பா நினைப்பாங்களே கோபி. மத்தவங்களுக்காக நம்ம வாழல அண்ணி. நீங்க இப்படி பிடிவாத பிடிச்சீங்கன்னா நானும் எங்க வந்து போயிடுவேன், அப்புறம் நீங்க என்ன பார்க்கவே முடியாது. வேண்டாம்பா, நான் என்ன மாத்திக்கிறேன். கோபி, கோபி, நான் வயசுல சின்னவன், உங்களை தேத்துறதுக்காக நான் வரல, உங்க துக்கத்துல பங்கெடுத்துக்க தான் வந்திருக்கேன். நான் சின்ன வயசுல அப்பா அம்மா இருந்துட்டேன், அங்கில இருந்த என் அண்ணன் தான் எனக்கு தாயாவோ தந்தையாவோ கவனிச்சிட்டாரு. அவருங்க தம்பியாவே நினைக்கல, சொந்த பிள்ளையா வளர்த்தார். அந்த தெய்வம் என்னை விட்டு பிரிஞ்சது எனக்கு தாங்க முடியாத அதிர்ச்சியா இருக்கிறதா. கோபி, நீங்களே இப்படி மனசு ஒடிஞ்சு போயிட்டா அண்ணிய யார் தேத்துவாங்க? தைரியமா இருங்க. வணக்கம் அண்ணி. உக்காரமா. உங்களை பாக்குறப்போ எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. விதின்னு ஒண்ணு இருக்கேன், அது யாரால மாத்த முடியும்? கோபிநா, 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 அந்த ரமேஷ் நம்ம ஃபாதருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கான். நோட்டீஸா? ஆமா, இன்னும் ரெண்டு நாளைக்குள்ள பள்ளி கொடுத்த காலி பண்ணல, கட்டத்துல இருக்கிறேன் பயமுறுத்திருக்கான். எனக்கு இருக்கு. நான் நினைச்சா நீ எஸ்டேட்லயே தங்க முடியாது, உங்க அண்ணன் செத்ததுக்கு அப்புறம் நீயும் உன் அண்ணியும் என் எஸ்டேட்டுக்குள்ள தங்கறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏதோ போனா போகுதுன்னு விட்டு வச்சிருக்கேன். உங்க பச்சாத்தபம் ஒண்ணும் எங்களுக்கு தேவையில்லை. உங்க வீடுல என்ன என்ன, நானும் என் அண்ணியும் இதை விட சிறப்பா வசதியா வாழ முடியும். ஓ, நீயும் உன் அண்ணியும் சேர்ந்து வசதியா வாழ முடியுமா? மிஸ்டர் ரமேஷ், மறுபடியும் சொல்ற, உங்க பணக்கார திமிரியோ அகம்பாவத்தையோ என்கிட்ட காட்டாதீங்க. வசதி இல்லாத எழுப்பு நீங்க படிக்க பள்ளி கொடுத்த நீங்க இருக்கணும்னு நினைச்சா நான் இருக்கிற வரைக்கும் உங்களால முடியாது. இல்ல, உங்க பிறந்த நாள் நீங்க சந்திச்ச மாதிரி மறுபடியும் பயங்கரமா சந்திக்க வேண்டியிருக்கும். மிஸ்டர் ரமேஷ், இது என் கடைசி எச்சரிக்கை. என்னங்க எச்சரிக்கை பண்ணிட்டு போறான்? அதை விடுற, அவன் சொன்னதை கவனிச்சியா? நானும் என் அண்ணியும் சேர்ந்து இதை விட வசதியா வாழ முடியும்னு சொல்றான். இதை வச்சே அவனை ஒழிக்கணும். புரியலையே. இவனுக்கும் இவன் அன்னைக்கு சம்பந்தம் இருக்குன்னு ஒரு புரளிய கலப்பு. நானா? ஆமா, இப்பவே இன்னைக்கு ஆரம்பிக்கணும். நம்ம எஸ்டேட் உள்ள அத்தனை பேரும் நம்பும்படியா செய்யணும். கோ மேன். தொட்டு காலம் முதல நம்ம பெரியவாள் என்ன சொல்லிருக்கா? அண்ணா அப்படின்னு சொல்லிருக்கா. ரெண்டு மூணு நல்ல விஷயங்களும் சொல்லிருக்கா. சொல்லிருக்கா. அதாவது ஊருக்கு நல்ல உபதேசம் பண்ணுன்னு சொல்லிருக்கா. ஏன், ஊர் வாழ்ந்தா மக்கள் வாழும், மக்கள் வாழ்ந்தா நலம் வாழும. நலம் வாழ்ந்தா மண்ணாங்கட்டி வாழும். கம்முனிடுறா. ஆனா இந்த ஊர் வாழப்போவதா? இல்ல, சூப்பர்வைசர் பாவம் நல்லவர், மட்டே போட்டுட்ட. அதாவது இறந்து போயிட்ட. அவங்களுக்கு தெரியும். ஆனா பாவம், அவன் கட்ட வேகத்துக்குள்ள அவன் சம்சாரத்தை கட்டி அரைச்சிட்டானே அந்த பாதி கோபி. ஊர்லயே பெரிய அயோக்கியன், இவனாலேயே தாங்க முடியலையே. உங்களுக்கு எப்படி இருக்கும்? அண்ணிங்கிறது தாய் ஸ்தானம், தாய்க்கு பின் தாரம்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த படுபாதி கோபி தாயையே தாரம் வாக்கிட்டானே.
நீங்க கேட்கலாம், அது என் தம்பியா அந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு. ஆனா தம்பி நான் எங்க படுக்கணும்? அதானே திண்ணையில அல்லவோ படுக்கணும். அதை விட்டுட்டு அண்ணி அண்ண கிளியா மாத்தி படுக்கைய கிளியாக்கி ஊரே நாசம் பண்றானே. ஆகையால் இந்த ஊர் வாழ் மக்களே, 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 இந்த கதையை கேட்டவங்களுக்கும் இத எஸ்டேட் எஸ்டேட்டா போய் பரப்புறவங்களுக்கும் புண்ணியம் உண்டுன்னு எங்க முதலாளி சொல்லிருக்காரு. ஐயோ பரபரான்னு ஏதோ சத்தம் கேக்குது. இந்த அநியாயத்தை கேட்டவங்க நெஞ்செல்லாம் துடிக்குது. மண்ணாங்க செய்து மோட்டார் சைக்கிள் சத்தம். கோபி கோபி. ஆமாண்டா, ஊரே பேசுது. என்னங்க இது? சூப்பர்வைசர் சம்சாரம் எவ்வளவு தங்கமானவங்க, நீங்க சொல்றதை என்னால நம்பவே முடியலையே. முதல்ல மேல ஏத்துற, அப்புறம் ஓடுற பத்தி யோசிக்கலாம். நான் மேல வர போறதில்ல, நீதான் கீழே வர போற. மோட்டர் பைக்க மேல ஏத்தாம விட போறது இல்ல. அறிவு கட்ட மக்கள் தான் இந்த ஊர்ல. மாட்டு வந்த புத்தி, யாராவது எதனா சொன்னா உடனே நம்பிடுதா? கோபியோட அண்ணி யாருடா? எனக்கு அண்ணி மாதிரி இல்லையா? அந்த தாய் எனக்கு தாய் மாதிரி. அவங்கள பத்தியும் கோபிய பத்தியும் ஒன்னா சேர்த்து பேசுறாங்களே, எனக்கு அப்படியே முடியெல்லாம் எழுந்து நிக்குதுரா. உனக்கு தெரியாது, நான் ஜர்க்கின் போட்டிருக்கேன். ஆனா எனக்கு தெரியுதே. ஏ நீ போ, நீ வா, வண்டியை தாண்டலாமா? காம் ஷேவ் பண்ணிட்டேன். என்னடா புதுசா அண்ணன்? எப்படி வசதி அப்படி கூப்பிட்டுக்கிறேன். என் அண்ணி பத்தி கண்ணா பின்னு பேசினியாம? ஐயோ, யாரோ சொன்னதெல்லாம் நீங்க நம்புறீங்க? யாரோ சொன்னாங்களா? கோபி அண்ணன் ஏங்க போயிட்டாரு. உங்க அண்ணன் அவர் யாரு? எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்த தெய்வம். அந்த தெய்வத்தோட உருவத்தை களிமண்ல செஞ்சு வச்சு தினமும் பூஜை பண்றேன். மழை பெஞ்சா கூட கரையறது இல்லைங்க அந்த தெய்வம். பேர்பட்ட தெய்வத்தோட குடும்பத்தை பத்தி நான் தப்பா பேசுவேனா? அண்ணா, அண்ணா, ஏதோ தெரியாத தரமா செஞ்சுட்ட. இந்த தடவை மன்னிச்சு. சரிங்க, இன்னொரு தடவை கேள்விப்பட்ட இன்னொரு தடவை மன்னிப்பீங்க? மன்னிப்பேனா? ஏங்க வண்டி விட்டுலாம் இறங்குறீங்க? அதான் விவகாரம் முடிஞ்சு போச்சே. என்ன பத்தி உனக்கு சரியா தெரியாது? தெரியுமே, எனக்கு கோபம் வராது. வந்தா வந்தா இந்த தடவை மரத்துல தொங்குற, அடுத்த தடவை தூக்கலையே தொங்க விடுவேன். ஜாக்கிரத. என்ன எப்படி தொங்க விட்டு போட்டீங்க? புத்தி வர வரைக்கும் இப்படியே தொங்கிட்டு கடை. அது ரொம்ப நாள் அவங்களே கண்டா விட்டுருங்க. என்ன நீங்க மூஞ்ச சூப்பர் பத்தி ஊத்துறீங்க? நான் அப்படித்தான் ஊத்துவேன். நீ எங்க போயிட்டு? எனக்கு கூச்சமா இருக்கு. எனக்கு கூச்சமா இருக்கு? ஆனி டிரஸ் போட்டுருக்க, உனக்கு கூச்சமா இல்ல? என்ன மாதிரி இருந்து பாரு. அண்ணிதான் என்ன அமிச்சாங்க. என்ன குளிப்பாட்டு? ஆமா. அப்படி என்ன? என் முதுகு தேய்க்கணும். சரி. கை காலெல்லாம் தேய்க்கணும். சரி. உடம்பு எல்லாம் தேய்க்கணும். ஐயோ, நான் மாட்டேப்பா. நான் விட மாட்டேன்பா. முதலாளியை இன்னொரு முறை பார்த்துட்டு வரேன். அதெல்லாம் முடியாது. முதலாளி ஆடர் இடிச்சேறிடுவா. ஐயோ,
மறுக்க முடியுமா? ஒரு அழகான பொண்ணு என்ன தேடி வந்திருக்கிறப்போ கதவை திறந்து வச்சிருக்கலாமா? பாட்டா வலிக்குது.
நான் சொல்றதெல்லாம் நீங்க செய்யணும். வாங்க. அது ரொம்ப ஈஸி. அப்பா சும்மா சொல்லக்கூடாது, அவங்களும் நல்லா உதைச்சாங்க. அடட அடட என்ன சீசரி, அத அப்புறம் ரசிக்கலாம். இப்போ சட்டை கைட்டு சட்டை கைட்டு நிஜமாவா? இந்த குடும்பம் தானே வேண்டாங்கிறது, அப்புறம் நான் போச்சுக்குவேன். சரி ஒரு நிமிஷம் இருங்க, இது வந்துடுறேன். ஆமா, இப்ப நீ என்ன பண்ண போற? வெந்நீர் ஒத்தனம் கொடுக்க போறேன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். கை பட்ட உடனே எங்கேயோ போற மாதிரி இருக்குமா? இதமாக மை போட்டு இமை என்னும் கை போட்டு இத
நிலமாக மை போட்டு இம என்னும் கை போட்டு உன் கண்கள் என்னை கொய்தன, உன் கண்கள் என்னை கொய்தன. சந்தனம் பூச மஞ்சள் நிலாவு மந்தனம் என்று நெஞ்சில் உலாவும் நேரம் வெண்ணிலவு பாலூட்டு பெண்ணிலவு தாலாட்டு நீலாம்பரி கேட்கலாம், நீலாம்பரி கேட்கலாம். சாமி, நான் ஒரு பாவியா இருக்கிறேன், என் பாவங்களை மன்னித்தருளும். நான் பாப சங்கீர்த்தனம் செய்து ஒரு நாள் ஆகிறது, அபராத கட்டளையை தீர்த்து விட்டேன். தீமைகள் செஞ்ச ஒருத்தங்கிட்ட நியாயத்தை எடுத்து சொல்ல போனேன், என்னோட தனிமையை தனக்கு சாதகமாக்கிக்கிட்டு என் பெண்மையை பறிச்சிட்டான். சாமி, நான் இப்போ மாசு படிஞ்சவ, எனக்கு பாவ விமோச்சனம் உண்டா? மகளே, தைரியமாயிரு, அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கும் இறைவன் உன் மீது கருணை காட்டுவான். நீயே வேண்டுமென்று இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடாத வரை கர்த்தரின் கருணையும் மன்னிப்பும் இருக்கும். இருப்பினும் கடவுளின் முன் நீ எவ்வளவு குற்றவாளியாக இருக்கிறாயோ, அந்த குற்றத்திற்கு அபராத கட்டளையாக இறைவா என் மேல் இரக்கம் காட்டும் என்று மூன்று முறை சொல்லி பிரார்த்தனை செய். இறைவா என் மீது இரக்கம் காட்டும், இறைவா என் மீது இரக்கம் காட்டும், இறைவா என் மீது இரக்கம் காட்டும். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே உனது பாவங்களிலிருந்து உன்னை நான் மன்னிக்கிறேன். ஆமென். பத்தினி தெய்வாரா பாருங்கடா, சாது மாதிரி போறாள், பெரிய ஆள்றா, புரிஞ்சு செத்ததுக்கு அப்புறம் கூட குழந்தை கூட ஜாலி கேட்குதே, அவ என்ன செய்வா? உன்னையும் என்னையும் சம்பந்தப்படுத்தி பத்தியாட தப்பா பேசுனது?
கொஞ்சம் கூட உண்மையே இல்லாத களங்கத்தை சுமந்துகிட்டு நான் இங்க இருக்க விரும்பல. மனசாட்சி இல்லாத மனுஷனுங்க நாக்கு நரம்பு இல்லாம பேசுற பேச்சுக்கு பயந்து நீங்களும் வீட்டை விட்டு போறேன்னு சொல்றீங்களே, எதுக்காக நீ போறோம்? இல்ல கோபி, என் வாழ்க்கை உங்க அண்ணனோட முடிஞ்சு போச்சு, ஆனா உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. இன்னும் நான் உங்க கூட இருந்தா இந்த கேவலமான ஜனங்க அதை நாசமாக்கிடுவாங்கன்னு நான் பயப்படுறேன். ஓஹோ, என் நலத்துக்காகத்தான் நீங்க வீட்டை விட்டு போறேன்னு சொல்றீங்களா? அது மட்டும் இல்ல, வரி பிடிச்சவங்க பார்வை என் நெஞ்சரணமாக்குது. தினம் தினம் வேதனையினாலையும் அவமானத்தினாலையும் குன்னி போயிடுறேன். வேண்டாம்ப்பா, நான் போயிடுறேன். இந்த கூட்டை தாண்டி நீங்க போனீங்கன்னா என் பணத்து மேல அடி எடுத்து வச்சு போன மாதிரி. கோபி, உங்க துக்கம் எனக்கு புரியுது. நீங்க பாதிக்கப்படுறப்ப நானும் பாதிக்கப்படுறேன். அதை தாங்கிக்கிற சக்தி நமக்கு வேணும். இந்த முட்டா ஜனங்களுக்கு முன்னாலே நம்ம உறவு எவ்வளவு தூய்மையானது நிரூபிச்சு காட்டணும். இவங்களுக்கு பயந்து கோழைத்தனமா ஓடிட கூடாது. என்ன கோழி ஆக்கிட்டாங்களேப்பா. அண்ணி, இப்ப நீங்க போனீங்கன்னா ஊர் ஜனங்க என்ன பேசுறாங்களோ அது உண்மை ஆயிடும். குத்தமுள்ள மனசு அதான் ஓடி போயிட்டா அப்படியே கேள் பண்ணி பேசுவாங்க. அதுக்கு மட்டும் கொடுக்கணுமா? உள்ள போங்க, தயவு செஞ்சு உள்ள போங்க. மறுபடியும் எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாது. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். கோடிக்கணக்கான உங்க பொண்ணு இதுக்கு ஒத்துக்கணுமே. நான் பொறுப்பு சார். ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன். என்ன சார்? அந்த மெக்கானிக் பைய கோபி உங்க பொண்ணோட மனசை கலைக்க பாக்குறான். நான் விடுவேன் சார். அது தெரிஞ்சுதான் நான் இந்த நல்ல முடிவுக்கே வந்திருக்கேன். நீங்க தெய்வம் சார். கோபி, என்ன ரொம்ப நாளா பிடிக்கணும்னு நினைச்சேன், இன்னைக்குதான் கிடைச்ச. இந்த சிரிப்பு என்கிட்ட வேண்டாம். எனக்கு இந்த ஊர்ல நல்ல பேரு இல்லதான், இருந்தாலும் எனக்கும் ஆசை இருக்கும்ல. இந்த இடத்தோட போக மாட்டேன். இன்னைக்கு கொஞ்ச நேரம் என்னோட தான் இரா. பண்ணாங்கட்டி என்ன ராதா இப்படி பேசுற? நான் ஒரு அண்ணா காவடிய வயசானவனுடைய கல்யாணத்துக்கு சொல்றேன். கோடிக்கணக்கான சொத்துக்கெல்லாம் ஒரே வாரிசு. நீ மகாராணி மாதிரி மகோன்னதமா வாழ. உன் சந்தோஷத்தை உன் சுகத்ததானவ முதல்ல நான் நினைக்கிறேன். ரமேஷ் உன மனப்பூர்வமா விரும்புறாருமா? அப்பா, மனப்பூர்வமா விரும்புறவங்களுக்கு எல்லாம் நான் மனைவி ஆயிட முடியுமா? எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு. நல்லது கெட்டது தெரிஞ்ச இந்த வயசுல என்னுடைய வாழ்க்கை அமைச்சுக்க எனக்கு உரிமை கிடையாதா? நீ யார மனசுல வச்சுட்டு இப்படி எல்லாம் பேசுறீங்கிறது எனக்கு தெரியுதுரா. தெரிஞ்ச பிறகும் என்னுடைய பாதையை மாத்துறதுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களே. கோபி ஒரு சாதாரண மெக்கானிக், எனக்கு மருமகனா வரத்துக்கு அவனுக்கு எந்த யோகியதையும் கிடையாது. எனக்கு கணவரா வர்ற யோகித அவருக்கு இருக்கு. எனக்கு கோடி கோடியா பணம் வேண்டாம், மகாராணி அந்தஸ்தும் வேண்டாம். அன்போடையும் பாசத்தோடையும் என்ன நடத்துற மனசாட்சி உள்ள ஒரு நல்ல புருஷன் தான் எனக்கு தேவை. அவன் மனசாட்சி பத்தி தான் ஊரே சிரிக்குது. அண்ணியோட குடும்பம் நடத்துற பையனு காரை துப்புறாங்க. அப்பா, நேர்மையோடையும் பண்போடையும் வாழ்ந்துட்டு இருக்கிற அவரை மேல அநியாயமா பழி சுமத்தாதீங்க. அவன் நேர்மை உள்ளவனா இருந்தா, பண்பு உள்ளவனா இருந்தா அவன் அண்ணியை தாய் வீட்டுக்கு அனுப்பிக்கலாம் இல்லையா? அவனுக்கு சின்ன வயசு, அவனை விட்டு பிரிய இவனுக்கு மனசு வெல்ல எல்லாம் வயசு கோளாருமா? உண்மை இல்லாம ஊர் பேசுமா? Thank you.
என்ன இங்க நிக்கிற? உங்களை சந்திக்கதான் வந்திருக்கேன். வாடகனா உக்காரு. இல்ல இங்கேயே பேசணும். ரொம்ப அவசரமா? ரொம்ப முக்கியம். என்ன விஷயம் சொல்லு. கோபி, நாம உடனே கல்யாணம் பண்ணிக்கணும். ஓஹோ அப்படியா? என்ன பண்றது? ஒண்ணு பண்ணுவோம். எப்படியும் இங்க யாரும் கிடையாது, அங்க ஒரு பள்ள இருக்கு, அங்க கூட்டிட்டு போய் தாலி கட்டிட்டா. என்ன விளையாடுறீங்களா? நீ தான் விளையாடுற. கல்யாணங்கிறது என்ன காத்தாடி விடுற மாதிரியா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நம்ம கல்யாணம் சீக்கிரமா நடந்தாகணும். திடீர்னு இந்த முடிவு கொடுத்ததுக்கு காரணம்? எங்க அப்பா என் கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு. பெரிய அந்தஸ்தோட சொத்தோட மாப்பிள்ள தேடுற. ஓ அதுக்காக தான் சொல்றேன், நாள் தேட வேண்டாம், நேரம் பார்க்க வேண்டாம். ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் ரெண்டு பேரும் மாலையை மாத்திக்கிட்டு நீங்க சொல்ற மாதிரியே மெட்ராஸ்க்கு போயிடுவோம். வாழ்க்கையே அங்க ஆரம்பிப்போம். ரவா எனக்கும் சில பொறுப்புகள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டு. அண்ணியை பத்தி தானே சொல்றீங்க? ஆமா. அவங்கள அவங்க ஊருக்கு அனுப்பிச்சிருங்க. அண்ணா இறந்ததுனால அண்ணி எங்க உறவை துண்டிச்சுக்க நான் தயாராயில. அண்ணி நம்ம கூடதான் இருப்பாங்க. கோபி, ஊர்ல என்ன பேசிக்கிறாங்கன்னு நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல. மத்தவங்க ஏச்சுக்கும் ஏளனத்துக்கும் நீங்க ஆளாகணுமா? பேசாம அண்ணிய அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு மாசம் மாசம் பணம் அனுப்பிச்சிருங்க. ஐ அம் சாரி ராதா, அண்ணி என்ன விட்டு பிரிய முடியாது. அப்படின்னா அண்ணிய விட்டு உங்களால இருக்க முடியாதுன்னு சொல்லுங்க. அண்ணிதான் உங்களுக்கு தேவைன்னா என்ன காதலிச்சிருக்க வேண்டாமே. பேசாம அண்ணியோடைய குடும்பம் நடத்துங்க. கோபி, ஊரார் சொன்னது பொய்யின்னு நினைச்சேன், ஆனா அது உண்மையு இப்பதான் புரியுது. அண்ணிய பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு உங்க வயலையும் சொல்லிட்டீங்க. ஒரு தடவை என்ன, நூறு தடவை சொல்றேன், என் உயிர் இருக்க வரைக்கும் என்னால அவங்களை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. இன்னொரு வார்த்தை அவங்களை பத்தி பேசுறேன், நான் மிருகமா மாறிடுவேன். எப்ப நீங்க என்ன கை நீட்டி அடிச்சீங்களோ அப்பவே நீங்க மிருகமா மாறிட்டீங்க. I hate you. I hate you. I hate you. தாதா, listen to me. I also hate you. Yes. என்ன கோபி புதுசா இருக்கு, மனசு சரியில்லையா? கோபி நீ மனசு வச்சா நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம். என்னோட ரொம்ப நாள் ஆசையும் நிறைவேறும். உனக்கும் நீ போறியா? நான் போக மாட்டேன். இன்னைக்கு பிறகு உன்னோட தான் இருப்பேன். Get out! Bloody bitch. சந்து விழுமானங்கள் தெரியவில்லை நெஞ்சத்தில் தேவி தந்த கண்ணங்கள். எனக்கென்று அடித்த கனவு இளங்காற்று இணைந்து கலந்துதான் போனது. இசை பாடி திரிந்த குயிலும் விளையாடி கழித்த மயிலும் பிரிவென்ற இடத்தை நினைத்துதான் சேர்ந்தது. சிரிப்பு
நெருக்கத்தில் இனித்த இனிப்பும் விருப்பத்தில் அனைத்த அனைப்பும் வெறுப்பினில் அனைத்து மறந்துதான் விரல் தொட்டு பிடித்த பிடிப்பும் மனம் தொட்டு துடித்த துடிப்பும் விரைவினில் நடித்த நடித்தன ஆகுமோ தெரிந்ததடி உன்னெஞ்சம் தேவையில்லை பொன்மஞ்சம் மனது தனி ஏன் வஞ்சம் மதுவிமசம் என் நெஞ்சம் உள்ளத்தில் என்ன எண்ணங்கள் வந்தென்ன பெண் புத்தி உன் புத்தி என்னாலும் பின்புத்திதான் சலனமுள்ள எண்ணத்தில் சரிந்து விழும் மனங்கள் தெரியவில்லை நெஞ்சத்தில் தேவி தந்த ரணங்கள் சலனமுள்ள எண்ணத்தில் சரிந்து விழும் மனங்கள் கோபி தேவி தந்த ரணங்கள் கோபி கோபி எப்ப இந்த கட்ட பழக்கம் ஏன் கோபி இந்த பழக்கம் ஏன் கோபி எதுக்கு வா இதை ஒண்ணு கேக்குறீங்கண்ணே என் நெஞ்சமெல்லாம் அப்பத்தி எரியுது ஒரு மாதிரி அப்படித்தான் அண்ணே இனிமே நான் இந்த ஊர்ல இருக்க விரும்பல நீங்களும் புறப்படுங்க ராதாவுக்கு ரமேஷ்க்கு கல்யாணம் இதோ பாருங்க பத்திரிக்கை இந்த ஏமாற்றத்தை நான் தாங்கிக்க முடியல ஒரு வகையில நான் வாழ்க்கையில தோத்துட்டேன் இல்ல கோபி நீ தோக்க முடியாது உன்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாது நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா எங்க போறீங்க வந்து சொல்றேன் அனுமதி இல்லாம உள்ள வந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுறாதா நீங்களா வாங்க அண்ணி இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு உங்களுக்கு அனுமதியா உட்காருங்க அண்ணி பரவாயில்ல நான் கேட்கறேன்னு தப்பா நினைக்காதே எங்க கோபியை ஏன் நீ காதலிக்கணும் அவன் மனசுல ஏன் ஆசைகளை வளர்க்கணும் கடைசியில் அவனுடைய கற்பனைகளையும் கனவுகளையும் ஏன் இப்படி நாசப்படுத்தணும் சொல்லுறாதா அண்ணி நீங்க என்ன சொல்றீங்க இதோ பா உன் கல்யாண பத்திரிக்கை ஏன் கல்யாண பத்திரிக்கையா அண்ணி சத்தியமா சொல்றேன் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கவே இல்லை என் சம்மதம் இல்லாமலே இந்த ஏற்பாடெல்லாம் நடந்திருக்கு நிஜமாவா ஆமா இந்த பத்திரிக்கைய தானே இப்ப தாண்டி பாக்குறேன் எனக்கே அதிர்ச்சியா இருக்கு ரமேஷ் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது கோபிய தவிர என் மனசுல வேற யாருக்கும் இடம் கிடையாது என்னை இப்பவே கூட்டிட்டு போங்கன்னு முதல்ல நான் கோபிய பாக்கணும் இனிமே கோபி தான் எனக்கு சகலமும் இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க முடியாது வாங்க நீ வா அவளை எங்க அழைச்சிட்டு போற அதை கேட்க நீங்க யாரு அவளை கல்யாணம் பண்ணிக்க போறவன் அது நீங்க எடுத்த முடிவு உங்ககிட்ட என்ன பேச்சு ராதா ஜீப்ல வந்து உட்காரு அவ வரமாட்டா அவளை நீ அனுப்ப போறியா இல்ல இல்லன்னா என்ன செஞ்சிருவீங்க ஜீப் ஆலைய மோதி உன கொன்னுடுவேன் அவ்வளவு தைரியம் இருக்கா எங்க ஜீப் ஆலை என் மேல மோதுக்கு பாக்கலாம் வீராப்பா பேசுனீங்களே மரியாதையா போயிடு இல்ல நான் சொன்னதை செஞ்சு காட்டிடுவேன் அண்ணி வாங்க நீ போயிடுவோம் இருடாத
சொன்னதை செய்து காட்டுறேன்னு சொன்னீங்க, எங்கே மோது பார்க்கலாம். என்ன செஞ்சிருவான் பாக்கலாம். ஐயோ இல்ல, நீ வந்துருங்க. ராதா, இதுக்குள்ள எப்படி சொல்ல முடியும், எல்லா டெஸ்ட் எடுத்திருக்கோம், இன்னும் ரெண்டு மணி நேரம் பொறுத்து தான் எதையும் நிச்சயமா சொல்ல முடியும். எது நடந்தாலும் நீங்க யாரும் தலையிடக் கூடாது. தயவு செஞ்சு போ. மறுபடியும் சொல்றேன், இது எனக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனை. Thank you.
தாதா, நீ ஜாக்கிரதையா விட்டு போ. கருணையுள்ளம் படிச்ச ஒரு நல்லவனா பார்க்க விரும்புறேன். மறந்துடாதே சன். டாக்டர், கவலைப்படாதீங்க, இனிமே அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. கோபி, அங்க பார்ப்பா. அம்மா, நான் உங்களை குடும்பப்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. செய்த தவற உணர்ந்து திருந்திட்டா தெய்வமே மன்னிச்சிரும்.